தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் SREES துணை பொது செயலாளர் ரகுபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி பொன்மலை ஆர்மேரி கேட் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் பொன்மலை கோட்டம் துணை பொது செயலாளர் ரகுபதி தலைமை தாங்கினார். துணை பொது செயலாளர் பாபு, துணை கோட்ட செயலாளர் ராமசாமி, துணைத் தலைவர் பாலமுருகன், செயலாளர் வெங்கட் நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக தொழிற்சங்க அங்கீகார தேர்தலை CWM நிர்வாகமே நடத்திட கோரியும், ரயில்வே போர்டு உத்தரவை உடனடியாக அமல்படுத்த கோரியும், தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட கோரியும், முடக்கப்பட்ட 18 மாத TAவை உடனடியாக அரியஸாக வழங்கிட கோரியும், 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைத்திட கோரியும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திட கோரியும், ரயில்வே துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட கோரியும், மத்திய அரசின் தனியார் மையத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் சாம்சன், ஞானசேகர், சிதம்பரம் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். இன்றைய தினம் தென்பகுதி ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தென்னக ரயில்வே முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பொன்மலை பகுதியிலே பெருந்தளவாக தொழிலாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டமானது மத்திய அரசை கண்டித்தும், இங்கே பணிமனை சீட்டொழியும் நிர்வாகத்தை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற டிசம்பர் மாதம் 4, 5, 6 தேதிகளிலே ரயில்வே துறையிலே தொழிற்சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. 30/8/2024 அன்று ரயில்வே போர்டானது ஒரு தெளிவான உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அனைத்து நிர்வாகத்திற்கும், அனைத்து கோட்டா DRM மற்றும் சீடலியும் அவர்களுக்கு ஒரு தெளிவான உத்தரவை வழங்கியிருக்கிறது. இந்த தேர்தலிலே போட்டியிடும் சங்கங்களுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை அமைத்து தர வேண்டும் என்று ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். இது மற்ற பகுதியிலே நடைமுறையில் இருக்கிறதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. பணிமனை பொறுத்தவரை சீடலியும் நிர்வாகம் 1 மாத காலமாகியும் இன்னமும் அதை அமுல்படுத்தவில்லை. போட்டியிடுகின்ற சங்கங்களுக்கிடையே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேண்டும் என்று ரயில்வே போர்டு உத்தரவு இருந்தும் இங்கே உள்ள நிர்வாகம் அதை அமுல்படுத்தாமல் ஒரு டிஸ்பாரிட்டி என்று சொல்வார்களே, பாரபட்சம் காட்டுகின்ற ஒரு நிலையிலே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது போட்டியிடுகின்ற சங்கங்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையும், மோதல் உருவாகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு நிலை உள்ளது. இதை எச்சரிக்கையோடு தென்பகுதி ரயில்வே தொழிலாளர் சங்கம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றது. இன்னும் 2 மாத காலம் இருக்கின்றது. நிச்சயமாக நிர்வாகம் அதையெல்லாம் சரி செய்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இந்த பணிமனை பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு போனஸ் அறிவிப்பு வந்திருக்கின்றது. நிச்சயமாக தென்பகுதி ரயில்வே தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரை, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரயில்வேமென் பொறுத்தவரை டாக்டர் ராகவேஜி அவர்கள் இந்த போனஸ் அறிவிப்பை ஒரு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ரயில்வே துறையிலே ஆட்குறைப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே ஆட்குறைப்பு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். உற்பத்தி பெருகிக் கொண்டே இருக்கின்றது. உற்பத்திக்கேற்ற போனஸை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் தான் நமக்கு தேவை என்று நம்முடைய கோரிக்கை. அந்த வகையிலே கடந்த ஆண்டு கொடுத்த போனஸை இந்த ஆண்டும் கொடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக ஒரே போனஸ், ஒரே தொகை. அதை நிச்சயமாக தென்பகுதி ரயில்வே தொழிலாளர் சங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து வேலைப்பழுக்கேற்ற ஊதியத்தையும் உற்பத்திக்கேற்ற போனஸையும் வழங்க வேண்டும் என்பதுதான் SREESனுடைய கோரிக்கை என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். SREES.